நண்பர்களுக்கு வணக்கம். முன்னாடியெல்லாம் கொளத்தூர் மார்க்கெட்டு போனோம் அப்படின்னா அந்த கோல்டு ஃபிஷ்ஷு பிளாக் மோர்ஸு இல்லாத கடைகளே கிடையாது. நிறைய அந்த கோல்டு ஃபிஷும் பிளாக் மோர்ஸு இல்லை பலூன் மாலி பிளாட்டி இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான மீன்கள் வந்து பார்க்குறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் ஃபிஷ் டேங்கில் அந்த பிளான்ட் டேங்க் நிறைய விரும்பி வாங்குறாங்க. அது போக நிறைய பாக்கெட் ஃபிஷ் ஷாப் வந்ததுனால இந்த பிளான்ட் டேங்கில் வளர்க்குற ஃபிஷ்ஷுகளுமே ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குது. இந்த பிளாக் மோர்ஸ் அப்படின்றது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேரு 60-70 up to 250 வரைக்குமே இருக்கும். அந்த கண் வந்து வெளியில் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். முகத்துலேருந்து கண் வெளியே தொங்கிக்கிட்டு மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷை சேர்ந்த ஒரு வெரைட்டி. ஆனால் இப்போ இந்த மாதிரியான பிளாக் மோர்ஸ்லாம் கொளத்தூர் மார்க்கெட்டில் பார்க்குறதுமே ரொம்ப ரேராக இருக்குது. அதுபோக இந்த மீன்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. தண்ணியில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே இறந்துடும். அதனால் இந்த மாதிரியான ஃபிஷ்ஷுகளை வாங்கி வளர்க்குறத மக்கள் ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க. நீங்கள் யாராவது இந்த மீன்கள் இந்த பிளாக் மோர்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.